ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதுல இருந்து நமக்கு குறைஞ்சது 3-4 க்வெஸ்சன்ஸ் இல்லை அதுக்கு மேற்பட்டு கூட வரலாம். ஸோ இதை வந்து நான் கம்பைர்டாக வந்து ஒரு 100 ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு தரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இப்போ வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 2021-22 ஸ்கீம்ஸ், அதில் வந்து ஒரு 16 ஸ்கீம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும், அண்டு செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே, அதாவது பெண்கள் ரிலேட்டடான மேரேஜ் ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜென்ரலாக வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, அப்புறம் ஹெல்த் ஸ்கீம்ஸ், அப்புறம் குழந்தைகள் ரிலேட்டடான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அப்புறம் காமன் பீப்புளோடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்ட் 2வாக கொடுத்துட்டு, அண்ட் தேர்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு கவர்மெண்ட் மெயினாக வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண பீரியட் தான் எது எதுவும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பீரியட், கருணாநிதி பீரியட் அண்டு ஜெயலலிதா பீரியட். ஸோ இவங்க பீரியடில் என்னென்ன ஸ்கீம்ஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது டோட்டலாக லிஸ்ட் அவுட் பண்ணால் ஒரு 58 ஸ்கீம்ஸ் கிட்ட வருது. ஸோ அதுக்கு மேற்பட்ட இருக்குது, பட் இம்பார்ட்டண்ட்டானது லிஸ்ட் அவுட் பண்ணால் 58. ஸோ இதை வந்து ஒரு பார்ட் 3யாக கொடுக்கலான்னு இருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்ப்போம். இந்த ஏரியா வந்து நல்லா கவர் பண்ணிட்டு போங்க, ரியலாகவே இந்த ஏரியாவிலேருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 2021-22 ஸ்கீம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 2021 வந்து பார்த்திங்கன்னா முதல்வரின் முகவரி, இந்த திட்டம் வந்து எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த குறை தீர்க்கும் துறைகள் அதை வந்து ஒருங்கிணைக்கப்பட்டு புதிய துறை அதுக்கு ஈக்குவலாக வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த துறையோடைய அதிகாரியாக ஷில்பா பிரபாகர் சதீஷ் இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் முதல்வரின் முகவரி, இந்த கிரீவன்ஸ் டிபார்ட்மெண்ட் அதெல்லாமே ஒருங்கிணைத்து இருக்காங்க, அதெல்லாம் ஒருங்கிணைத்து சிங்கிள் டிபார்ட்மெண்ட்டாக மாற்றிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஸ்கீம் நம்மை காக்கும் 48. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் வந்து இப்போ ரோடு ஆக்சிடெண்ட் ஆகுதுனாலே மேக்ஸிமம் யாரும் அந்த விபத்துக்குண்டானவங்கள வந்து ஹாஸ்பிட்டலோ எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஸோ இதில் வந்து ஏன்னா அவங்க மேலே சில பழிகள் வரும், இல்லை ஏதாவது ஹாஸ்பிட்டல் பில்ஸ் ஏதாவது வரும். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 48 hours எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மை காக்கும் 48. மெயினாக நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக, அதாவது நாலுமே வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தருவாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். இப்போ நம்மை காக்கும் 48ன்னு சொன்னால் அங்கே வந்து என்ன ஸ்டேட் தான் வைக்க மாட்டாங்க, ஏன்னா அது பேர்லேயே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் தெரியுது. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸில் ஏதாவது சின்னதாக ட்விஸ்ட் வைப்பாங்க, ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாகவே 4 ஆப்ஷனும் வைப்பாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் படிச்சிருந்தால் தான் ஓரளவுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இ முன்னேற்றம், அதுக்கப்புறம் ஐடி நண்பன். இது ஜென்ரலாக இ கவர்னன்ஸில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, இ முன்னேற்றம் ஐடி நண்பன். ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இ முன்னேற்றம் இது வந்து எதுக்கான ஸ்கீம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் உள்கட்டமைப்பு திட்டங்களை முன்னேற்றது பாதையில் எடுத்துகிட்டு போக. அதுக்கப்புறம் ஐடி நண்பன் இது வந்து எதுக்காக பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியோடு இன்னும் வந்து என்கேஜ் ஆகணும், ஏன்னா ப்ரைவேட் செக்டர் தனி பப்ளிக் தனியாக இல்லாமல் ரெண்டுமே ஒருங்கிணைந்து வேலை செய்யணும், இதுக்காக தான் ஐடி நண்பன் என்ற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழடி விசைப்பலகை தமிழி தமிழிணையம். ஸோ இந்த திட்டம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தா தமிழி தமிழிணையம் யூனிகோட் மாற்றி, இந்த திட்டம் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கீழடி கீபோர்ட் தமிழினி தமிழிணையம் யூனிகோட் கன்வெர்ட்டர். ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஜஸ்ட்டு இப்போ அந்த லெட்டர்ஸை தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தர்றதுக்கு அதுக்காக தான். ஸோ இந்த ஸ்கீம் வந்து 2021 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து குழந்தைகளுக்கான தமிழகத்தின் முதல் கொள்கை, அதாவது ஃபர்ஸ்ட் எவர் பாலிசி ஃபார் சில்ட்ரன். தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்தியாவிலேயே வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான எப்போவுமே வந்து இந்த மாதிரி சில்ட்ரன் ரிலேட்டட் பாலிசி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது ஹோல் இந்தியாவுக்கே சேர்த்து தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் வைஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் டே டு ரிலீஸ் சச் எ பாலிசி. இது வந்து ஜென்ரலாக குழந்தைகளுக்கான எல்லாமே, அவங்களோட ஹெல்த், எஜுகேஷன், அப்புறம் அவங்களோட டெவலப்மெண்ட், நியூட்ரிஷன், இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் இந்த ஜென்ரலாக சைல்டு பாலிசினாலே இப்படி தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மீண்டும் மஞ்சப்பை, இதுவும் 2021 தான். ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்த ஸ்கீம் தான் இருந்தது. ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து நடுவில் எல்லாரும் மறந்தாச்சு. ஸோ மறுபடியும் வந்து நம்ம என்விராய்மெண்ட், நம்ம சூழ்நிலை இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து மஞ்சப்பை தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்காக இருக்கும். ஸோ அகெயின் அதை வந்து மக்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சிஸ்டம், இந்த ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது சிஎம் டேஷ்போர்ட் கண்காணிப்பு அமைப்பு, மானிட்டரிங் சிஸ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர்க்கே வந்து எல்லா இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு மழையை பற்றி, ரெயின்ஃபால் பேட்டர்ன், அப்புறம் வாட்டர் ஸ்டோரேஜ், ரிசர்வாயர், ஹெல்த் ரிலேட்டட், இது இதனுடைய ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சீஃப் மினிஸ்டருக்கு போய் சேர்கிற மாதிரி தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பெண்களுக்கான புதிய வரவு கொள்கை. ஆல்ரெடி சைல்டுக்கான ஒரு பாலிசி பார்த்தோம், இப்போ வந்து விமனுக்கான ஒரு டிராஃப்ட் பாலிசி. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக வந்து டிராஃப்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இப்போ இதை எடுத்து பேசியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாலும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்கூல்ஸ்லேயே வந்து இந்த மார்ஷல் ஆர்ட், அதாவது தற்காப்பு கலை பயிற்சி வந்து பெண்களுக்கு வந்து தரணும். அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிஸில் வந்து கிட்டத்தட்ட இப்போ பெண்களுக்கு பாலிடிக்ஸில் வந்து பெண்களோட ஈடுபாடு வந்து ரொம்ப கம்மி தான், பிகாஸ் அவங்களுக்கான அந்த ஒதுக்கீடும் வந்து குறைவு தான். ஸோ இந்த பார்ட்டிஸ்லேயே வந்து 33.3% ரெப்ரசன்டேஷன் வந்து அவங்களுக்கு தரணும். இதெல்லாம் இந்த பாலிசியில் முக்கியமாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதில் வந்து ஆக்சுவலி நான் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணல, பட் டோட்டலாக 16 ஸ்கீம்ஸ் வந்து 2021 to 2022 கவர் ஆகுது. அடுத்து டிஎன்பிஆர்சி கூடுதல் செயல்பாடுகள் மசோதா, அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் பில்ஸ். ஸோ டிஎன்பிஆர்சினாலே வந்து இப்போ ரீசண்டாக வந்து கொஞ்சம் அதாவது க்வெஸ்டின் பேப்பர் ஏதாவது இது பண்ணுறாங்க, லீக் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி இரெகுலாரிட்டிஸ், கரப்ஷன் இதெல்லாமே இது பண்ணுறது, அப்புறம் வேக்கன்சிஸில் வந்து கரப்ஷன், ஸோ இந்த மாதிரி இதை தான் வந்து ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த பில். பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களில் காலி இடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் நடப்பதாக புகார்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அதுக்காக ஒரு பில் வந்து 2022 பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம் தான், 2012 வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து இதனுடைய பீரியடை வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ 2022. ஸோ இந்த ஸ்கீம் வந்து யாருக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, யாருக்கு அவைலபிள் பார்த்தீங்கன்னா, ஆனுவல் இன்கம் வந்து 1.2 லேக் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்கும். எல்லாருக்கும் தான் கிடையாது, ஆனுவல் இன்கமே 1.2 லேக் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து மூத்த குடிமக்களுக்கான மக்களுக்கான வரைவு கொள்கை, டிராஃப்ட் பாலிசி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். மேக்ஸிமம் பாருங்கள், விமன்கான ஒன்று பார்த்துருவோம், சில்ட்ரன்கான ஒன்று பார்த்துருவோம், அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களின் நலனுக்காக இயக்குநரகத்தை உருவாக்குவது இதன் நோக்கமாகும். ஸோ இதுக்காக ஒரு டைரக்டரேட் வந்து உருவாக்குறாங்க சீனியர் சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர்க்காக. மற்றபடி வந்து ஒரு சைல்டுனா எப்படி எஜுகேஷன், ஹெல்த், நியூட்ரிஷன் முக்கியமோ, இவங்களுக்கு அந்த மாதிரி சேஃப்டி, செக்யூரிட்டி, லைவ்லிஹுட் இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு பாலிசி வந்து இருக்கும். அடுத்து திரு விலங்குகளுக்கான ஆம்புலன்ஸ், ஆம்புலன்ஸ் ஃபார் ஸ்ட்ரீட் அனிமல்ஸ். இது வந்து ஜென்ரலாகவே வந்து இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் அனிமல்ஸ்க்காக. ஏன்னா மேக்ஸிமம் ரோட் சைடு அனிமல்ஸ் தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அப்படியே வந்து கொஞ்சம் வந்து சம்டைம்ஸ் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துடும். ஸோ அந்த நேரத்தில் இப்போ ஹியூமன் பீங்ஸ்க்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆனால் 108 வந்து அவங்கள வந்து எடுத்துகிட்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கும் வந்து இப்போ சென்னை தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நான் முதல்வன் திட்டம், இதுவும் பார்த்திங்கன்னா 2022 தான். ஸோ இது வந்து எதுக்காக பார்த்திங்கன்னா அதாவது 10 லேக் யூத்தை வந்து
செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இங்கே வந்து 10 lakh யூத்தை வந்து கரெக்டாக அவங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். அடுத்து 2022 முதல் 2024 தமிழ்நாடு முதலமைச்சரின் ஃபெலோஷிப் திட்டம். ஸோ ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து ஒரு நாலேஜ் பூலை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக தான். மெயினாக எது எதுக்காக பார்த்தீங்கன்னா, நிறைய கேப்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அண்டு பாலிசி எஃபிகேசியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஜென்ரலாக ஒரு ஃபெலோஷிப்னால் என்ன இருக்கும், அங்கே வந்து அங்கே உள்ள குறைகள் நிறைகளை தான் கண்டுபிடிச்சி அதில் உள்ள ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ஸ்கீம்ன்றது. ஜென்ரலாக ஸ்கீம்னாலே நமக்கு மேக்ஸிமம் இயர் வந்து கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில், அப்புறம் ரீசன்ஸ் அதனுடைய நோக்கமும் நமக்கு வந்து முக்கியம்தான். அதுக்கப்புறம் தமிழ்நாடு தரவு கொள்கை டேட்டா பாலிசி. டேட்டானாலே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்காக தான். ஸோ பயனுள்ள முடிவெடுப்பதற்கு தரவை பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ டிசிஷன் மேக்கிங்கை வந்து பர்ஃபெக்டாக, இப்போ டேட்டானாலே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன், அதை வந்து செக்யூர்டாக வச்சுக்கணும். ஸோ அதை செக்யூர்டாக எந்த அளவுக்கு வச்சுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி டிசிஷன் மேக்கிங் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பாலிசி மெயினாக. அடுத்து பசுமை ஃபெலோஷிப் திட்டம், க்ரீன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக க்ரீன் பேஸ்டு ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் தான், அதாவது இயற்கை சார்ந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான். இதில் வந்து யூத்தை வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க, இளைஞர்களை இன்வால்வ் பண்ணி மெயினாக அவங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் மிட்டிகேஷன் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த பருவநிலை மாற்றம் இது சம்மந்தமான எல்லா தகவல்களும் அவங்களுக்கும் தெரியறது. அதுக்காக சில அதாவது அதை தவிர்க்கிறதுக்கான சில இனிஷியேட்டிவ்ஸ், மரம் நடுதல் அந்த மாதிரி சில இனிஷியேட்டிவ்ஸில் அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இதெல்லாமே ஓவரால். ஸோ இதை தவிர்த்து அடுத்தடுத்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு 16 ஸ்கீம் எடுத்துகிறோம். பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரலாக விமன் சில்ட்ரன் அப்புறம் ஜென்ரல் பீப்புள், தேர்ட் பார்ட்டில் வந்து ஹோல் கவர்மெண்ட்டு, எம்ஜிஆர் பீரியட், கருணாநிதி பீரியட், ஜெயலலிதா பீரியட், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பீரியட்லேயே ஒரு 4-5 ஸ்கீம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக 100 ஸ்கீம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி 20 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், அதனுடைய வீடியோ லிங்க்கும் நான் தரேன், அது போய் ஒரு தடவை பாருங்கள். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் தான் வந்து கரெக்டாக படிச்சிருக்கேன், கண்டிப்பாக 3-4 மார்க் வந்து இதில் கேரண்டீடாக நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ.